இந்த வீடியோவோட இறுதியில கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நம்ம கோயிலுக்கு போறோம், சாமியை கும்பிடுறோம், அதுக்கப்புறமா பிரகாரத்துல உட்கார்ந்துருப்போம், அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வருவோம். இதுக்கு இடையில நிறைய பேர் பெரிய தவறு ஒண்ணு பண்ணுவோம். அந்த தவறு என்ன அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். அதை ஏன் பண்ணக்கூடாது, அதே சமயத்துல எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பாக்கலாம். பெரும்பாலும் கோயில்ல கீழே விழுந்து கும்பிடுவோம். அதுல என்ன தவறு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் நம்ம கோயிலுக்குள்ள போனதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, எல்லா இடத்தையும் தொட்டு கும்பிட்டுக்கிட்டே போவோம். மூலவரை பார்த்தோம், மூலவரை சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னா உடனே அங்கேயே நம்ம விழுந்து கும்பிட்டுருவோம். அதுக்கப்புறமா போய் பிற தெய்வங்கள், அதாவது பிரகாரத்துல இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களை பார்க்கும்போது அங்க போய் பொறுமையா சாமி கும்பிடுவோம், நேராக கீழே விழுந்து கும்பிட்டுருவோம். இதே போல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கோயில்ல எல்லா பக்கமும் விழுந்து கும்பிடுவோம். இது சரியா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இது ஒரு தவறான செயல் அப்படின்ட்டு தான் குறிப்பிடுறாங்க. சரி, கீழே விழுந்து கும்பிடணும் அப்படின்னா கோயில்ல எந்த பகுதியில விழுந்து கும்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா? கட்டாயம் தெரிஞ்சுக்கங்க. ஒடிக்கம்பத்தை தாண்டி தான் நீங்க கீழே விழுந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இடையில நீங்க எங்கேயுமே கீழே விழுந்து கும்பிடக்கூடாது அப்படின்னு குறிப்பிடப்படுது. சரி, அதே போல பாத்தீங்கன்னா, இப்ப ஆண்கள் பெண்கள் இரண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா, கொடிக்கம்பத்துக்கு அங்கிட்டு போய் கீழே விழுந்து கும்பிடுறாங்க அப்படின்னா சில பேர்த்த நீங்க பாத்திருக்க முடியும். சரி, அப்படித்தான் கீழே விழுந்து கும்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் அந்த கொடிக்கம்பத்துக்கிட்ட நின்னுகிட்டு நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கிறதாவும் குறிப்பிடுறாங்க. அது என்னன்னு இப்ப பாக்கலாம். தம்பதி சமயத்தரா நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கீழே விழுந்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல ரெண்டு பேரும் தனித்தனியா விழுந்து கும்பிடுறது ரொம்பவே தவறான செயல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கோயில் கொடிமர வழிபாட்டுல வந்து ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளதா குறிப்பிடுறாங்க. ஆண்கள் நெடுஞ்சான் கிடையா வழிபடுவதால அவர்களோட உறுப்புகள் அனைத்துமே கோவில் கல்லில் படும்போது அது வலுவடையும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பெண்கள் உடலை வளைத்து கும்பிடும் போது அவர்களின் கர்ப்பப்பை வலுவடையும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும், அதாவது உடல்ல இருக்க எட்டு அங்கங்களும் அங்க இருக்கக்கூடிய மண்ணில் படும்படி வணங்க வேண்டுமாம். பெண்கள் பஞ்சாங்க, அதாவது ஐந்து அங்கங்கள் நமஸ்காரம் செய்தல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு குறிப்பிடப்படுது. முறையா நீங்க கீழே விழுந்து கும்பிடணும் அப்படின்னா, இந்த படத்துல காட்டியிருக்க மாதிரிதான் நம்ம கீழே விழுந்து கும்பிடணும் அப்படின்னே குறிப்பிடப்படுது. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இடையில இடையில போய் விழுந்து கும்பிடுறது, அப்படியே விழுந்து கும்பிட்டாலும் கொஞ்சமா குமிஞ்சு கீழே தொட்டு கும்பிடுறது, இதெல்லாம் தவறான செயல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கோயில்ல கீழே விழுந்து கும்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கொடிமரத்தை தாண்டி இந்த படத்துல காட்டியிருக்க மாதிரி ஆண்களா இருந்தா தங்களோட எட்டு அங்கங்களும் இந்த மண்ணில் படுற மாதிரி கீழே விழுந்து கும்பிடணும். பெண்களா இருக்கும் பட்சத்துல தங்களோட ஐந்து அங்கங்கள் அந்த மண்ணில் படும்படி உடலை வளைத்து கீழே விழுந்து கும்பிடுதல் மிகவும் நல்லது என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த தொகுப்பிற்கான கேள்வி: ஆண்கள் கீழே விழுந்து வணங்கும் போது ஆண்களில் எத்தனை அங்கங்கள் அந்த கோவிலில் உள்ள மண்ணில் பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தோம். இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும். இந்த கேள்விக்கான வெற்றியாளர் விவரத்தை இன்று இரவு 8 மணிக்கு கருவறை.in என்ற இணையதளத்தில் சென்று தெரிந்து கொள்ளுங்கள்.